அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 2/6/2024 ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதம் 20ஆம் தேதி தேய்பிறை, ஏகாதசி திதி, பின்னிரவு 2:42 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. ரேவதி நட்சத்திரம் பின்னிரவு 1:38 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். அமிர்த யோகம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்களையும் சந்தித்து சந்தோஷமாகவும் இருப்பீங்க. அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் தயங்காமல் தன் மனதில் பட்டதையெல்லாம் பளிச்சென்று பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கண்ணு முன்னால் யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா கடந்து போகாமல் இறங்கி வந்து அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. இங்கிதமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க ராசியிலேயே ராசிநாதன் செவ்வாய் வலிமையா வந்து உட்கார்ந்திருக்கிறாரு. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். சொத்து விவகாரங்கள், சொத்து பிரச்சனைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்க மதிக்கப்படுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப மோகமாக இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வரன் பார்த்துட்டு வர்றது அல்லது பெண் வீட்டாரை பார்த்துட்டு வர்றது அப்படின்னு இன்னைக்கு பரபரப்பாகவும் நீங்கள் இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, சின்ன வயசில் நடந்த சம்பவங்களை எல்லாம் அச்சு பிசகாமல் அப்படியே ஆழமாக அடிமனசுக்குள்ளார அழுத்தி வச்சு பாதுகாக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எப்போதுமே கடந்த காலத்தை ஒரு முறை அப்படியே மனசுக்குள்ளார ஓடவிட்டு பார்க்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, கல்யாண விஷயங்களும் பேசலாம், மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டாரை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, சிலர்லாம் கிரகப்பிரவேசம் செய்கிறதுன்னு பரபரப்பாக இருப்பீங்க. வீடு இன்னைக்கு களை கட்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளார 4 கிரகம் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். சில நேரத்தில் வந்து கொஞ்சம் சோர்வு களைப்பும் இருக்குங்க. மற்றபடி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகமான லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களும் ஆதரவாக பேசுவாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கஷ்டம்னு யாராவது வந்து
கண்ணை கசக்கி கை நீட்டுனாங்கன்னா உங்கள் கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்க கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன வழின்னு தேடி பிடிச்சி அவங்க கையில் எதையாவது கொடுத்து அனுப்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதியாகிய சந்திரன் 10 இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தர்ம காரியங்கள் இன்னைக்கு இறங்குவீங்க. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்களெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. புது ரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாமே இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே போல் புது வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க. பெரிய நிறுவனங்களுடன் பெரிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, தப்பு செய்தால் தப்புன்னு ஒத்துக்க வேண்டியதானே, இதில் என்ன கௌரவம் இருக்குது? ஏதோ நடந்துடுச்சு, அடுத்தது என்னை மாற்றிக்கிறேன், அடுத்தது என்னை திருத்திக்கிறேன், அடுத்தது இது மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிலர்லாம் தயங்குவாங்கங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தவறு நடந்துருச்சுன்னா சாரிங்க, ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, அடுத்ததாக தவறு நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற தைரியமான மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலகும். பெரிய நண்பர்கள், அதாவது பெரிய இடத்து நண்பர்கள், அவங்கள மறுபடியும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்கும். மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்கான வழிகளும் இன்றைக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் நிம்மதியும் உண்டுங்க. அதே மாதிரி சகோதரங்கள் மூலமாகவும் இன்னைக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு கல்யாணம் கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகள்லையும் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் யார் எதை சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்திலே ஏதேனும் விஷயம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாராள மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2 நாட்களாகவே கொஞ்சம் சிரமந்தான், அலைச்சல் செலவுகள் இதெல்லாம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனாலும் இன்றைய தினத்திலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி வியாபாரத்தில் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மந்த நிலை இன்னைக்கு மாறும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்த சங்கடங்கள் எல்லாமே இன்னைக்கு விலகி சந்தோஷமாகவும் இருப்பீங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நெல்லிக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கலகலப்பாக எல்லோரிடமும்
கைகுலுக்கி பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விசேஷங்களையும் சொல்லி காட்டி குதூகலமாக சிரித்து மகிழக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுக்கு யோகம் தரக்கூடிய சுக்கரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. ஆனாலும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அற்புதமான லாபம் கிடைக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுபச்செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒருத்தவங்கள்ட்ட பழகும் பொழுது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூடா விஷயங்கள், கூடா பழக்க வழக்கங்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எல்லோரும் நல்லவங்க அப்படிங்கிற நினைப்போடு எல்லோருடனும் சரிசமமாக பேசக்கூடியவர்கள், சரிசமமாக பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். ஆறாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் பலிதமாகும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் சில அறிவுரைகள்லாம் சொல்லுவீங்க. இவங்களுக்கு ஏன் இந்த வேலைலாம், எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு உங்களை குறை சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்லை. நம்ம கடமையை நாம் செய்வோம். ஏற்றுவார் ஏற்றுக்கொள்ளட்டும், போற்றுவார் போற்றுக்கொள்ளட்டும், தூற்றுவார் தூற்றிக்கொள்ளட்டும் என்று எங்கும் எப்போதும் தன் கடமையை சரிவர செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிடித்தமான உணவுகள் இன்னைக்கு நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. ரெண்டு வருஷம் ஆகுது இதெல்லாம் சாப்பிட்டு அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் வீட்டு கல்யாணம், கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. இப்பயுமே நீங்கள் எங்கே போனாலும் கலந்துக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஏதாவது குத்தம் குறை இருந்தால் அதை வந்து சொல்லி காட்டிட்டு, அதே நேரம் நல்லது இருந்தால் அதை புகழ்ந்து பாராட்டிட்டு இன்னைக்கும் வருவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே,
எங்கும் எப்போதும் தன்னம்பிக்கையுடன் நடைபோடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பிறந்ததிலிருந்தே போராட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்காக அலுத்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்து கிடந்தாலும் அவருடன் பாக்யாதிபதி சூரியன் உட்கார்ந்திருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை பற்றி ஏதாவது வதந்திகள்லாம் பேசுவாங்க, வீண் பழியெல்லாம் சுமத்துவாங்க. அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, யாருக்காகவும் எதற்காகவும் உண்மைகளை மறைக்காமல் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பளிச்சுன்னு பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அன்பா ஆதரவா எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசுவீங்க. ஆனால் அதே நேரம் அதர்மம் எங்கேயாவது நடக்குது அப்படின்னா அதட்டி பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். திடீர் முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. அதிகார பதவியில் இருக்கிறவங்க இன்னைக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினரிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. நண்பர்கள் வீட்டு கல்யாணம் காதுகுத்து விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு அமோகமாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். தந்தை வழியில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைய தினம் எந்த புதுமுயற்சியாக இருந்தாலும் அது வெற்றியடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒரு வேலையை தொட்டுட்டா அதே சிந்தனையோட இருப்பீங்க. நீங்க தூங்காமல் கூட அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. சரியாக சாப்பிடாமல் கூட அதை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணின்னு இருப்பீங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கங்கணம் கட்டி கொண்டு வைராக்கியமாக எல்லா வேலைகளையும் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வெற்றி செய்திகள் எதிர்பார்க்கலாம். சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது புது வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வெளிவட்டாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. முன்ன பின்ன யோசிச்சிருந்தவங்கள்லாம் இப்போ வெளியே வந்து பேசுவாங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களும் இன்னைக்கு வாங்குவீங்க. வியாபாரமும் அமோகமாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அடிமனசுக்குள்ளார எத்தனையோ அவஸ்தைகள்லாம் இருந்தாலும்
கவலைகள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கூட வெளியில் காட்டிக்காமல் எதுவுமே நடக்காத மாதிரி இயல்பாக எல்லோரிடமும் பேசி பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. நம்ம சோகம் நம்மளோட இருக்கட்டும், நாமையே அதை அடுத்தவங்கள்கிட்ட சொல்லி அவங்க மனசுலேயும் வந்து நாம் சோகத்தை உண்டு பண்ணுவான அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் சுமை தாங்கிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பின்னதாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. சின்ன சின்னதாக வீண் விவாதங்களும் வரும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாபாரமாக இருந்தாலும் கூட திடீர்னு யாருக்கும் கடன் தர வேண்டாம். அதே மாதிரி வாடிக்கையாளர்கள், அதுக்கடுத்து வந்து வேலையாட்கள், பங்குதாரர்கள் எல்லாரையும் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.